இந்து ராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். சி ரகுராம் மன்மூத்தர் இருந்தார், அவர் தான் எனக்கு கோபால்ஜி மூலம் அறிமுகப்படுத்தி வச்சார். நான் ரெண்டு மூணு சமாச்சாரத்தை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். கோபால்ஜி வந்து வெட்டுப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அப்போ கடைசியாக வந்து காட்டூரில் ஒரு மீட்டிங் போட்டோம். காட்டூர் மீட்டிங்கு போட்டுட்ருக்கும்போது நைட்டு மதுரைக்கு ட்ரெயின். அப்போ பொருளாதார வசதி இந்து முன்னணிக்கு அவ்வளோ ஒரு நல்ல நிலைமையில் இல்லை. எப்படியோ கடைசியில் ஒரு பெரிய நபரை பிடித்து ஒரு டிக்கெட்டை வாங்கி மதுரைக்கு அமிச்சோம். இடை சுருகுலாக இருந்ததால் பாஷாவால் கோபால்ஜி எந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறான்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இறங்கி பொள்ளாச்சியில் இறங்குவான், பழனியில் இறங்குவான், கோபால்ஜி எந்த கம்பார்ட்மெண்ட்டில்டா இருக்க வெளில வாடா அப்படின்னு கத்திட்டே போயிட்டுருந்தோம். கடைசி வரலாம் கோபால்ஜி இருக்கிற கம்பார்ட்மெண்ட் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் இறங்கி மதுரையில் இறங்கி போகும்போது தான் ஒரு வெட்டு வெட்டினார், டெட் எண்டில் வெட்டி இது பண்ணினது. இது கோபால்ஜியோட இது ஒரு சமாச்சாரம். அடுத்தது வந்துக்கிட்டு பேரூரில் இப்போ திருப்பூரில் இருக்கிற ஒரு எனக்கு நான் ஆர்கனைசராக இருந்தேன், இந்து முன்னணியோட ஆர்கனைசராக என்னை நியமித்தார், பொறுப்பு கொடுத்தாரு. அந்த பொறுப்பில் நான் செஞ்சிட்ருந்தேன். அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே பேரூர் வைத்தியாவை பேரூரில் மீட்டிங் நடக்குது, இந்து முன்னணியோட மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் தான் என்ன இதை எடுத்துகிட்டு இப்போ திருப்பூரில் இருக்கல காடுவெட்டி சுப்பிரமணியம் அவரை வந்து தலைவராக போட்டாங்க. தலைவராக போட்டவுடனே இங்கே இருக்கிறவங்களாம் சில பேர் ஏன் கோபால்ஜி போட்டாருன்னு நீங்கள் கேட்டே ஆகணும், இல்லைனா நான் இந்து முன்னணி ஆனால் கொடுத்த மகராசன் எடுத்துக்கிட்டான், அவர்கிட்ட போய் நம்ம எதுக்கே கேட்கணும், அவரே கொடுத்தாரு, திருப்பி அவரே எது ஏதோ காரணம் இருக்குனாரு. அப்புறம் அவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாரோ கோபால்ஜிட்டியே, ஏன் ஜி நான் நடந்துகிட்டில் ஏதாவது தப்பு இருக்கா, அதால் என்னை மாற்றிட்டீங்களா அப்படின்னு. தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கல்யாணம் ஆயாச்சு, உன்னை இதுலேருந்து விடுவிச்சிருக்கேன், நீ சந்தோஷப்படணும், அதை விட்டு ஏன் வருத்தப்படுற அப்படின்னு. இல்லை ஜி நான் வருத்தப்படலை, இங்கே இருக்கிற நபர்கள்லாம் என்னை கேட்க சொன்னதால் உங்கள்கிட்ட கேட்டேன். அதே மாதிரி மூக்காம்பி மணின்னு ஒருத்தர் இருந்தார், எம்எல்ஏக்கெல்லாம் நின்னார். அவருக்கும் எனக்கும் அவ்வளோ அறிமுகம் இல்லை. கோபால்ஜியும் அவரும் பேசிகிட்ருக்கார், பாஸ்கர்ஜி வீட்டில் தங்கிட்டு இருந்தாங்க. பாஸ்கர்ஜியும் அவரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் போன உடனே அவர் பேச்சை நிறுத்திட்டார். உடனே கோபால்ஜி வந்துட்டு மூக்காம்பி மணிகிட்ட கேட்குறாரு, அப்பா ஏன் நிறுத்திட்டேன் அப்படின்னு. இவர் வந்திருக்கார், இவர் இருக்கும்போது அந்த சமாச்சாரத்தெல்லாம் பேசலாமல் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னார். கோபால்ஜிக்கு அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாரு அப்படின்னா, நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீ விரும்புகிறியோ அது அத்தனையும் அவர் தெரிஞ்சுக்கல, எந்த விதமான தப்பும் இல்லை, அதால் நீ தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அப்புறம் தான் இது பண்ணார். நிறையா போராட்டங்கள். இப்போ வெற்றின உடனே ஒரு ஊர்வலம் போகணுன்னு நான் பிரியப்பட்டேன். ஆஸ் ஆர்கனைசராக நான் போகணுன்னு சொன்னேன். ஜி தப்பாக நினச்சிக்கூடாது. அப்போ வந்து அங்கே ஆர்எஸ்எஸ்ல வந்து இயக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஊர்வலம் போகக்கூடாது, போனால் நமக்கு இந்த காலகட்டத்தில் இல்லை, அதால் போகக்கூடாது அப்படின்னு அந்த தடைப்படுத்தினாங்க. அதையும் மீறி நாங்கள் ஊர்வலமாக போய் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினோம். நிறையா போராட்டங்கள். அதேமாதிரி ஊட்டியில் எருமாடு சமாச்சாரம்னு ஒன்று இருந்தது. அதுக்கு வந்துக்கிட்டு தான்லிங்க நாடார் கோபால்ஜி கைத்தடி நானும் போவேன். அவர் போகும்போதே சொல்லிடுவார், நீ வாயை திறந்து எக்காரணத்து கொண்டு எதுவும் பேசக்கூடாது, அவங்க இரிட்டேட் ஆக முடியாதான் கேள்வி கேட்பாங்க, ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா எங்கிட்ட கேளு, நீ கேட்குற கேள்வி இம்பார்ட்டன்னா நான் ரைஸ் பண்ணுறேன், ஆக மொத்தம் நீ வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு
ஒரு கண்டிஷன் போட்டு கூப்பிட்டு போவார். நான் இன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா விளைவில் இருக்கிறதுக்கு காரணம் கோபால்ஜி தான். அதில் எந்த விதமான மாற்று கட்டும் இல்லை, கருத்தும் இல்லை. ஃபஸ்ட்டு பாஸ்கர்ஜி ரெண்டு மூணு ட்ரிப்பு நம்ம வீட்லேயே தங்கியிருக்காங்க, காரியாலயம் நம்ம வீட்லேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் வந்துக்கிட்டு பட்டேல் ரோடு, பட்டேல் ரோட்லேருந்து அப்புறம் ரெண்டு இடத்துக்கு மாதிரி அப்புறம் சொந்த பில்டிங்கு இப்போ நம்ம ராம்நகரில் வாங்கி சொந்த இடத்துல இன்றைக்கி இருக்காங்க. அதே மாதிரி அவர் வெட்டுப்பட்ட உடனே யாருக்கு தகவல் தெரியணுன்னா காஞ்சி பெரியவருக்கு தகவல் தெரியுங்க அப்படின்னாரு. அவர் வெட்டின இடம் வந்துட்டு எம்ஜிஆருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த இடம், அந்த வில் பவர் தான் அவரை காப்பாற்றினது. அந்த வில் பவர் இல்லைன்னா அவரை புரட்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறமும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் சர்வே ஆகி அதுக்கப்புறம்தான் சிவசவாதி அடைந்தார். எவரெஸ்ட் இவருங்கள்ட்ட ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போயிருந்தார். கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ எவரெஸ்ட்டும் நம்ம சாமி சின்மையாவும் ரொம்ப க்ளோஸு, அதால் அங்கே போய் பேசினார். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினார். அவங்க மேலே அவங்க வந்துக்கிட்டு கோபால்ஜி சொல்கிற அத்தனைக்குமே நெகட்டிவ் ஆன்சர் தான் கொடுத்தாங்க. இங்கே வந்து முக்கிய போஸ்ட்டில் இருக்கிற இவங்களே வந்து ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீமு, அதே மாதிரி நாங்கள் எல்லாரையும் பாகுபாடு படுத்துறதில்லை அப்படின்னு அவங்க கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டு. அப்புறம் கோபால்ஜிகிட்ட ஏன் ஜி இங்கே வந்து கூப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. அப்படி இல்லை, இவனை மாற்றினா நம்ம நிறையா பேர் நம்ம ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். என்னுடைய அட்டம்ப்ட் இதில் ஃபெயிலியர், நான் இதுக்கு சோர்வு அடைய மாட்டேன். திருப்பி திருப்பி இவரை வந்து மீட் பண்ணி நம்மளுடைய இதில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு பண்ணார்.